இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே பயங்கரமான மூணு அர்பன் லெஜண்ட் பேஸ்மெண்ட் ஸ்டோரி பார்க்க போறோம். இந்த மாதிரியான அர்பன் லெஜண்ட் ஸ்டோரிஸ் முழுக்க முழுக்க உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது உண்மை கிடையாது. அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் உண்மைகள் தான் இருக்கும். அதோட சேர்த்து பூதாகரமா ஒரு கதையை டெவலப் பண்ணி எழுதுறது தான் அர்பன் லெஜண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான கதைகள் கேட்கறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பாட். ஜீவா அவங்களுடைய தம்பி ஹரி இவங்க ரெண்டு பேருமே லீவுக்காக அவங்களோட பாட்டி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இவங்க பாட்டி வீடு வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கு. லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க பாட்டி வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இதனால ஜீவாவும் ஹரியும் எப்பயுமே ஸ்கூல் லீவ் விட்டா உடனே அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் அவங்க போவாங்களாம். இதே மாதிரி தான் அந்த லீவுக்கும் இவங்க பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. ஜீவாவையும் ஹரியும் பார்த்தா அவங்க பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த லீவில் இந்த ரெண்டு பசங்க அவங்க பாட்டி மூணு பேருமே சேர்ந்து லண்டன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துருக்காங்க. பாட்டி கூடவே ஜீவாவும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா அந்த வீட்டை வந்துட்டு ஒதுங்க வைக்கிறதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்றாங்க. இவங்க பாட்டி வீட்டில் துணி துவைக்கணும் அப்படின்னா இவங்க அவங்களுடைய பேஸ்மெண்ட்டுக்கு தான் போகணுமா. இதனால ஜீவா டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போறான். பேஸ்மெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவன் கொண்டு வந்த துணி எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷின்ல போட்டுட்டு இருக்கும் போது யதார்த்தமா திரும்பி பார்த்திருக்கான். அந்த பேஸ்மெண்ட் ஃபுளோர் ஃபுல்லுமே ரத்தமா இருந்திருக்கு. இதை பார்த்த ஜீவா பயங்கரமா ஷாக் ஆகுறான். பேஸ்மெண்ட்டுக்குள்ள நம்ம நடந்து வந்தப்ப இந்த ரத்தம் இல்ல, இப்படி இருக்கிறப்ப எப்படி இப்ப மட்டும் இந்த ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். சரி, இந்த ரத்தம் எந்த வழியா ஃப்ளோ ஆகி வருது, அந்த வழியா நம்ம பின்தொடர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தை பின்தொடர்ந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருந்திருக்கான். இப்படி ஜீவா அந்த ரத்தம் வர திசையை நோக்கி பின்தொடர்ந்து போனப்ப அந்த ரத்தம் வந்து அந்த பேஸ்மெண்டோடைய கார்னர்ல இருந்தா வருது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். உடனே ஜீவாவும் அந்த கார்னருக்கு போய் நின்றுருக்கான். அங்க ஒரு பையனும் ஒரு பொண்ணும் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்க டிரெஸ் எல்லாமே கிழிஞ்சிருக்கு, அவங்க உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்த ஜீவா ரொம்பவே பயந்து போயிட்டான். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்க இப்படி ஆனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஆனா அதுக்கு அந்த ரெண்டு பேருமே எதுவுமே சொல்லாம செல மாதிரி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்பனை பார்த்து யாரோ ஒருத்தர் பேஸ்மெண்டோடைய கதவை திறக்கிற மாதிரியான சத்தம் ஜீவாக்கு கேக்குது. இந்த கதவை யார் திறக்கறா அப்படின்னு சொல்லி ஜீவா திரும்பி பார்த்திருக்கான். அங்க யாருமே இல்ல. சரி, யாருமே இல்ல, சும்மாதான் சத்தம் கேட்டிருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவன் திரும்பி பார்த்தப்ப அங்க நின்றுட்டு இருந்த அந்த பையனையும் பொண்ணையும் காணும். இவங்க ரெண்டு பேரும் செவுத்துக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க காணாம போனாங்க? இவங்க இங்க இருந்து போயிருக்கணும் அப்படின்னாலும் என்ன கிராஸ் ஆயிதானே போயிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜீவா அங்கேயே நின்று பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடைய ஜீவா திரும்பவும் வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்த நாள் ஜீவா இந்த அபார்ட்மெண்டோட லிப்ட்ல போயிட்டு இருக்கும் போது பேஸ்மெண்ட்ல இந்த பையன் பார்த்தா அதே ரெண்டு பேரும் அந்த லிப்டுக்குள்ள நிக்கிறதையும் பாத்துருக்கான். உடனே ஜீவா அந்த ரெண்டு பேர்த்தையும் பார்த்து நீங்க தான் அன்னைக்கு பேஸ்மெண்ட்ல நின்றுட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் எப்படி நீங்க திடீர்னு காணாம போனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு அந்த ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியா நின்றுட்டு இருந்திருக்காங்க. சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம், உங்களுக்கு என்ன ஃபுளோர் போகணும் அப்படின்னாச்சு சொல்லுங்க, நான் பட்டன் அமுக்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனா அதுக்கும் அந்த ரெண்டு பேரும் அமைதியாவே நின்றுட்டு இருந்திருக்காங்க. சரி, நீங்க என்கிட்ட எதுவும் சொல்ல போறது இல்லையாட்டிருக்கு, நான் என்னோட ஃபுளோருக்கு போறேன் அப்படின்னு சொல்லி பட்டன் அமுக்கிட்டு திரும்பி பார்த்திருக்கான். அப்ப அந்த லிப்டுக்குள்ள இருந்த அந்த பொண்ணையும் அந்த பையனையும் காணும். இந்த சமயம் தான் ஜீவாக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் தான் அப்படின்ட்டு. இதனால ரொம்பவே பயந்து போன ஜீவா லிப்ட் திறந்த உடனே அந்த இடத்தை விட்டு வேக வேகமா வீட்டுக்கு ஓடி வரும். இப்படி ஓடி வந்த இந்த பையன் அங்க வேலை பார்க்கக்கூடிய செல்வி அப்படிங்கிறவங்க கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி பேஸ்மெண்ட்ல நான் ரெண்டு பேர்த்த பார்த்தேன், அவங்களே லிப்ட்ல பார்த்தேன், திடீர்னு காணாம போயிட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே பயத்தோட சொல்லியிருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட செல்வி அப்படிங்கிறவங்க ஒரு விதமான பயத்தோட நீங்களும் அதை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீ பார்த்த அந்த சின்ன பையனும் பொண்ணும் இந்த இடத்துலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய அம்மாவை இவங்க ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப கொடூரமான முறையில அடிச்சு கொண்டுட்டாங்க. ஆனா இவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்தோட சடலமும் எங்க போச்சு அப்படின்னு தெரியலையா. அவங்க அம்மா அந்த சடலத்தை இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்க. ஆனா எங்க வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியாம அந்த ரெண்டு ஆத்மாக்களும் இந்த அபார்ட்மெண்ட்டை சுத்தி சுத்தி வர்றதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஜீவாக்கு பயங்கரமான அதிர்ச்சியா இருந்திருக்கு. அப்படின்னா
இவங்க ரெண்டு பேரும் ஆவியா அப்படின்னு சொல்லி பயந்துருக்காரு. இந்த எந்த விஷயத்தை பத்தியும் பாட்டி கிட்டையும் ஹரி கிட்டையும் ஜீவா சொல்லவே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்த சொன்னா அவங்க பாட்டி ஹரி ரெண்டு பேருமே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த பையன் சொல்லாமே விட்டுருக்கான். இவங்களுடைய லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜீவாவும் ஹரியும் அவங்க பாட்டி வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஜீவா அவனுடைய லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்து கார்ல வச்சிட்டு இருந்திருக்கான். இப்படி இந்த பையன் லக்கேஜ் எடுத்து வச்சு கிளம்பிட்டு இருக்கும் போது அந்த அப்பார்ட்மெண்ட் அவன் திரும்பி பார்த்திருக்கான். அங்க அந்த அப்பார்ட்மெண்டோட ஃப்ளோர்ல அந்த ரெண்டு பேரும் அந்த பையனும் பொண்ணும் நடந்து போறத ஜீவா பார்த்திருக்கான். இத பார்த்த ஜீவா ஒரு விதமான பயத்தோடைய வேகமா ஏறி அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டான். பெல்லா அப்படிங்கிற பொண்ணு ரொம்பவே சோகமா உட்காந்து அவங்களோட டின்னரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் சோகமா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பா அம்மா எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டேதான் இருப்பாங்க. இதனால இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பெல்லா எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இதனால பெல்லாவோட நிம்மதியே போயிருச்சு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. பெல்லாவோட அப்பா எப்ப பார்த்தாலும் பேஸ்மெண்ட்குள்ளேதான் இருப்பாராம். அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. அந்த பேஸ்மெண்ட்டுக்கு மூணு விதமான செக்யூரிட்டி லாக் இவரு போட்டு வச்சிருப்பாராம். அந்த லாக்குக்கு ஒரே ஒரு சாவி தான் இருக்குமா, அந்த சாவி இவருக்கு இதை கேட்ட பெல்லாவுக்கு பயங்கரமா அவங்க அம்மா மேல கோவம் வந்திருக்கு. இவங்க அப்பா அழுகிறத பார்த்த உடனே பெல்லாவுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. பெல்லா அவங்க அப்பாவை பார்த்து நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கப்பா, நீங்க அழுகாதீங்க, அவங்க தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, நம்மளை விட்டுட்டு போனவங்களை நினைச்சு நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சமாதானம் சொல்லி அவங்க அப்பா அழுகிறத நிறுத்தல. கொஞ்ச நே
அம்மா மேல இன்னுமே பயங்கரமா அவங்களுக்கு கோவம் வருது. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் போகுது. இதுக்கப்புறம் தான் பெல்லா அவங்க அப்பாவோட முகத்துல கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. டெய்லியுமே சமையல் பண்றது, வீட்டை சுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையுமே பெல்லாவோட அப்பா தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பெல்லாவுக்கு அவங்களுடைய அம்மாவோட ஞாபகம் வராத அளவுக்கு இவங்களை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. என்னதான் பெல்லாவை அவங்க அப்பா டெய்லியும் நல்லா பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவரு இன்னமும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு ரிசர்ச் பண்றதை நிறுத்தவே இல்லை. ஆனா பெல்லாவுக்கு அவங்க அப்பா ரொம்ப நேரமா பேஸ்மெண்ட்டுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்றது சுத்தமா பிடிக்கல. வழக்கம் போல பெல்லாவுடைய அப்பா பெல்லாவுக்கு டின்னர்லாம் கொடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட் ரூம்குள்ளேயே போயிட்டு கதவை சாத்திக்கிறாரு. ரொம்ப நேரம் கழிச்சு இவர் பேஸ்மெண்ட் விட்டு வெளியில வந்து பெல்லாவை அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்கள ரூம்ல தூங்க வச்சுட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ரூம் விட்டு வெளியில போயிருக்காரு. பெல்லாவும் நல்லா அசந்து தூங்குறாங்க. அந்த சமயம் பெல்லாவுக்கு சில வித்தியாசமான சத்தங்கள்லாம் கேக்குது. இந்த சத்தம்லாம் எங்க இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லி பெல்லா யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் இந்த சத்தங்கள்லாம் பேஸ்மெண்ட்ல இருந்தான் கேக்குது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறமா பெல்லா நம்ம காலில் எந்திரிச்சு இதை பத்தி நம்ம அப்பா கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பெல்லா அவங்க அப்பா கிட்ட நைட் என்னப்பா சத்தம் கேட்டுச்சு, ரொம்ப வித்தியாசமான சத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு அவங்க அப்பா எந்த விதமான பதிலும் சொல்லல. அதுக்கு பதில பெல்லாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. இதை பார்த்த பெல்லா வந்துட்டு ஏன் நம்ம அப்பா நம்ம பேசுறத கண்டுக்கவே இல்லை, ஒருவேளை எதனாச்சும் ஒர்க் டென்ஷன்ல இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. ஒருவேளை நம்ம அப்பா முன்னாடி நாள் நைட் வந்துட்டு பேஸ்மெண்ட்ல உட்காந்து எதனாச்சும் பேய் படம் பார்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை பெருசாவே எடுத்துக்காம அவங்க விட்டுறாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே பெல்லா அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. அவங்களுக்கு பயங்கரமா போர் அடிச்சிருக்கு. என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பார்க்கலாம் அப்படின்னு டிவி ஆன் பண்ணிருக்காங்க. அந்த சமயம் டிவியில 40 பேரை காணோம், அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை இவங்க ரொம்பவே மும்முரமா பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயம் காணாம போனவங்களோட எல்லார்த்தோட போட்டோவையும்
அதில் டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கும் போது அந்த போட்டோவில் ஒரு போட்டோ இவங்களுடைய அம்மாவோட போட்டோவா இருந்திருக்கு. இதை பார்த்த பெல்லா வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதை பத்தி அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. இப்பதான் அவங்க அப்பா இந்த விஷயத்துல இருந்து வெளியில மீண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் அவங்க அப்பா கிட்ட காட்டாமே விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை விட்டுட்டு போனா நம்ம அம்மாவை பத்தி நம்ம எதுக்கு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சேனலை மாத்திடுறாங்க. இந்த சமயம் இவங்க அப்பா ரூம்குள்ள வந்து, நீ என்ன பண்ற, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர்றதுக்கு நைட்டுக்கு மேல ஆகும், அதனால நான் வர வரைக்கும் நீ டிவி பார்த்துட்டு இங்கே விளையாண்டுட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி பெல்லாவை பார்த்து சொல்லிட்டு அவரு அந்த ரூமை விட்டு போறாரு. பெல்லாவோட அப்பா வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா பெல்லா அவங்களுடைய ஃப்ரெண்டான ஆஸ்டினுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஆஸ்டினும் பெல்லா கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே அந்த வீட்டுக்கு வர்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப நேரமா பேசி விளையாடிக்கிட்டு வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மும்முரமா வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தப்ப அந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. இது என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சத்தம் பேஸ்மெண்ட்ல இருந்தா வருது அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் ஆஸ்டின் இந்த சத்தம் வந்து பேஸ்மெண்ட்ல இருந்தா வருது, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இது கேட்ட பெல்லா ஒரு விதமான கடுப்போட, நீ ஒன்னும் பண்ண வேணாம், நீ கேம் மட்டும் விளையாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்ட ஆஸ்டினுக்கு மூஞ்சல் அடிச்ச மாதிரி இருந்ததுனால ஆஸ்டின் வந்து ரொம்பவே சோகமாயிடுறான். ஆஸ்டின் சோகமா இருக்கிறத பார்த்த பெல்லாவும் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஆஸ்டின் அவங்க சமாதானப்படுத்துறாங்க. பெல்லா சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் உனக்கு கிச்சனுக்கு போயிட்டு எதனாச்சும் சாப்பிட எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போயிருக்காங்க. பெல்லா கிச்சனுக்கு போன உடனே கிச்சன் ரூம்ல இருந்து ரொம்ப மோசமான வாடை எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பெல்லா மூக்கு போத்திக்கிட்டு இந்த வாடை எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க, அதுவும் பேஸ்மெண்ட்ல இருந்தா வருது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா பெல்லாவுக்கு அந்த பேஸ்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமாகுது. இதனால அந்த பேஸ்மெண்டோட சாவியை அந்த வீடு ஃபுல்லா இவங்க தேடுறாங்க. ரொம்ப நேரமா இவங்க தேடியும் அந்த சாவியை அந்த வீட்டுல கிடைக்கல. இவங்க பேஸ்மெண்ட் கிட்டே நின்னு இந்த டோர் எப்படி திறக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. அது என்னன்னா, பேஸ்மெண்டோடைய கதவு ஒழுங்காவே லாக் ஆகாம லைட்டா திறந்திருக்கு அப்படிங்கறது. பெல்லாவுக்கு அந்த பேஸ்மெண்ட் குள்ள தனியா போறதுக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. இதனால பெல்லா ஆஸ்டினையும் கூட்டிக்கிட்டே அந்த பேஸ்மெண்ட் குள்ள போறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக போக இன்னும் ரொம்ப மோசமான ஸ்மெல் எல்லாம் வர ஆரம்பிச்சு. இந்த பேஸ்மெண்டே கம்ப்ளீட்டா இருட்டா இருக்கிறதுனால அந்த பேஸ்மெண்டோட லைட்டை வந்துட்டு ஆன் பண்ணிருக்காங்க. அந்த சமயம் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்த பெல்லாவுக்கு ஒரு நிமிஷம் மூச்சே நின்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இவங்க என்ன பார்த்திருக்காங்கன்னா, அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள நிறைய மனுஷங்களுடைய உடல்களை கொன்னு தொங்க விட்டுருக்காங்க. கூடவே இந்த ரூமுடைய ஒரு கார்னர்ல மனுஷங்களுடைய உறுப்புகள் எல்லாமே வெட்டப்பட்டு தனியா எடுத்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்த பார்த்த ரெண்டு பேருமே அதிர்ச்சியில அப்படி நின்றுட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அப்பதான் இந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தேடி பார்த்திருக்காங்க. அப்ப அந்த சத்தம் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூண்டுக்குள்ள இருந்தா வருது அப்படின்னு தெரிய வருது. ரெண்டு பேருமே பயத்தோட அந்த கூண்டுக்கு பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போயிருக்காங்க. அப்ப அந்த கூண்டுக்குள்ள ரொம்பவே வினோதமான ஒரு மிருகத்தை இவங்க பாக்குறாங்க. அந்த மிருகம் பாக்குறதுக்கு ரொம்பவே மோசமா இருந்திருக்கு, அதோட உடம்பு ஃபுல்லா பல்லா இருந்திருக்கு. அப்ப அந்த கூண்டுக்குள்ள இருக்கிற அந்த மிருகம் எனக்கு பசிக்குது அப்படிங்கிற மாதிரி கூண்டுக்கு வெளியில நின்னுட்டு இருக்கக்கூடிய பெல்லாவை சாப்பிடறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. இந்த அதிர்ச்சியில பெல்லா பயத்துல அதே இடத்துல கூண்டுக்கு பக்கத்திலே வந்து விழுந்திருக்காங்க. அந்த கூண்டுக்குள்ள இருக்கக்கூடிய மிருகம் வந்துட்டு எப்படியாச்சும் கூண்டை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா போராடிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த விஷயங்களை பாத்துட்டு இருந்த ஆஸ்டின் வந்து பெல்லா அந்த இடத்தை விட்டு இழுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட் விட்டே வெளியில போயிடுறாரு. ரெண்டு பேருமே வேகமா வெளியில ஓடி வந்து அந்த பேஸ்மெண்டோட கதவை சாத்திடுறாங்க. இப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியுது அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்பதான் பெல்லாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது, இவங்களுடைய அம்மா உட்பட காணாம போன அந்த 40 பேருமே இவங்க அப்பாவால தான் சித்திரவதை பண்ணப்பட்டு அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இவங்களை இறையா வச்சு இவங்களோட உறுப்புகள் மூலியமா தான் அவங்க அப்பா அந்த ரிசர்ச்சே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வருது. ரெண்டு பேருமே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகி நிக்கிறாங்க. இந்த சமயம் நடந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஜே நோவா, இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கு. இதுல ஜே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு, நோவா தான் அவங்க வீட்டை பாத்துப்பாங்களாம். இவங்க தான் வீட்டை ஒதுங்க வைப்பாங்களாம், இவங்க தான் வீட்டுடைய வேலைகள்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாங்களாம். இவங்க அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்ட ஒரு ஸ்டோரேஜ் ரூமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் ஒரு நாள் காலையில நோவா கிச்சன் ரூம்ல நின்னு சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் நோவா ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க, சமையல் பொருட்கள் எல்லாமே தீந்து போச்சு அப்படின்ட்டு. உடனே நோவா ஜேவை கூப்பிட்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து சமைக்க
சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேஸ்மெண்ட்ல இருந்து ஜேவும் சிகரெட் பிடிச்சுக்கிட்டே பேஸ்மெண்ட் குள்ள போறாரு. இதை பார்த்தா நோவா ஜேவை பயங்கரமா திட்டுறாங்க, எதுக்காக நீ வீட்டுக்குள்ள இந்த மாதிரி சிகரெட் பிடிக்கிற அப்படின்ட்டு. இதனால இவர் சிகரெட் அணைச்சிட்டு பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு. பேஸ்மெண்ட்டுக்குள்ள போன இவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஒன்று காத்துட்டு இருந்தது. அது என்னன்னா, இவர் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போக போக பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருந்து ஏதோ வினோதமான சத்தங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருந்தது. இது என்ன சத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜேவுக்கு பயமாவே இருந்திருக்கு. இதனால இவர் பயத்துடைய பேஸ்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் லைட்டை உடனே ஆன் பண்றாரு. இப்படி இவர் லைட் ஆன் பண்ண உடனே அந்த பேஸ்மெண்ட்டை பார்த்தா இவருக்கு உடம்பெல்லாம் பயங்கரமா வேர்க்க ஆரம்பிக்குது. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள என்னவே முடியாத அளவுக்கு கலர் கலரான எக்கச்சக்கமான பாம்புங்கள்லாம் இருந்திருக்கு. இதை பார்த்து ரொம்பவே பயந்து போன ஜே வந்துட்டு உடனடியா அந்த பேஸ்மெண்ட்டை சாத்திட்டு வேக வேகமா ஹாலுக்கு ஓடி வந்துடுறாரு. ஜே கத்திட்டு ஓடி வந்த அந்த சத்தத்தை கிட்ட நோவாவும் ஜே கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் இப்படி கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜே, நான் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனேன், போய் லைட்டை போட்டு அங்க நிறைய பாம்புங்க என்ன முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நோவா சிரிச்சுக்கிட்டே, மூடி வச்சு நம்ம பேஸ்மெண்ட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு பாம்பு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. என்னாச்சு உங்களுக்கு, தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் வந்துட்டு வளர்த்திக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்த ஜே வந்துட்டு, எதுக்கு நீ இப்ப இப்படி சிரிக்கிற, நான் பார்த்துட்டு வந்தது என்ன பொய்யா, நீ ஏன் போய் பாரு அப்படின்னு சொல்லி ஜே சொல்றாங்க. கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லாம நோவா அவங்களாவே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு கதவை திறந்து லைட்டை போட்டு பாக்குறாங்க. ஜேக்கு என்ன மாதிரியான ஷாக் இருந்ததோ அதே மாதிரியான ஷாக் வந்து நோவாவுக்கும் வருது. அவங்க அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள எக்கச்சக்கமான கலர் கலர் பாம்புகளை பாக்குறாங்க. இதே பைத்திலே கத்திக்கிட்டு நோவாவும் ஹாலுக்கு ஓடி வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இத்தனை பாம்புகளை எப்படி இங்க இருந்து வெளியில துரத்துறது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த சமயம் ஜே என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேஸ்மெண்ட்டுக்குள்ள போறேன், அங்க இருக்க ஒரு பாம்பு விடாம எல்லா பாம்பையும் நான் அடிச்சு கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட நோவா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, தேவையில்லாம இப்படி நீ போறது வந்துட்டு ரிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஜே, அப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நோவா, போயிட்டு நீங்க நிறைய குச்சியெல்லாம் எடுத்துட்டு வாங்க, அந்த குச்சியெல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போடலாம், கடைசியா அந்த குச்சை வந்துட்டு நம்ம பத்த வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ஜேவும் நிறைய குச்சி எடுத்துட்டு வந்து அங்க இருந்து பேஸ்மெண்ட்டுக்குள்ள தூக்கி தூக்கி போட்டுட்டே இருந்திருக்காங்க. கடைசியா இவங்க ஒரு குச்சியை பத்த வச்சிருக்காங்க. பேஸ்மெண்ட்டுக்குள்ள இருக்க எல்லா குச்சியுமே தக தகன்னு பத்தி எரியுது. கொஞ்ச நேரத்துல பேஸ்மெண்ட்ல இருந்த குச்சி எல்லாமே எரிஞ்சு அந்த இடமே புகை மூட்டமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். புகையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நோவா, இப்ப போய் பாருங்க, கண்டிப்பா எந்த பாம்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா ஜே பேஸ்மெண்ட்டுக்குள்ள போய் பாக்குறாரு, அங்க ஒரு பாம்பு கூட இல்ல. இதனால ஜேக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பேஸ்மெண்டோட ஒரு மூலையில நம்ம ஸ்டோர் பண்ணி வச்ச பொருள்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு நான் பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜே வந்து அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போயிருக்க. எந்த பாம்பும் இல்ல அப்படின்னாலும் நம்மளுக்கு ஒரு விதமான பயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேஸ்மெண்டோட லைட்டை போட்டு விட்டு கையில ஒரு கட்டையை எடுத்துட்டு இவரு போயிருக்காரு. அந்த சமயம் தான் இவருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு இவரு பார்த்தப்ப அங்க இருந்த ஒரு மூட்டைக்கு பின்னாடி தான் வருது அப்படின்னு இவருக்கு தெரிய வருது. ஜெய்யும் ஒரு விதமான பயத்தோடய அந்த மூட்டைக்கு பின்னாடி போய் பார்த்தப்ப அங்க ஒரு பெரிய வெள்ள பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு. இந்த பாம்பை பார்த்த உடனே ஜெய் அவரோட கையில வச்சிருந்த கட்டை எடுத்து அந்த பாம்பை பலமா அடிச்சுட்டே இருந்திருக்காரு. அந்த இடமே கம்ப்ளீட்டா ரத்தம் ஆகுது. அதே இடத்துல அந்த பாம்பு செத்து போகுது. இதுக்கப்புறமா ஜெய் வந்துட்டு அந்த பேஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்றாரு. கிளீன் பண்ணி டயர்டா ஜெயோட பெட்ரூம்க்கு வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்படி நைட் ஆகுது. நோவா ஜெயவை தட்டி எழுப்புறாங்க, ஆனா ஜெய் எந்திரிக்கவே இல்லை. சரி, பேஸ்மெண்ட் ஃபுல்லா தனியாலாம் நின்று கிளீன் பண்ணாங்க, அதனால டயர்ட்ல தூங்குவாங்க, நம்ம எழுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி எழுப்பாமே நோவா விட்டுறாங்க. இதுல ஜே எப்பயுமே பெட்ஷீட் போட்டு தூங்கவே மாட்டாராம். இப்படி இருக்கிறப்ப ஜே அன்னைக்குன்னு பார்த்து நல்லா பெட்ஷீட் போட்டு இழுத்து போத்தி தூங்கிட்டு இருந்திருக்க. நோவாவும் பக்கத்திலே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில நோவா எந்திரிச்சு பார்த்தப்ப ஜே இன்னமும் கண்ணு முழிக்காம இருந்திருக்காரு. சரி, ஜே தூங்கட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நோவா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போறாங்க. இப்படி இவங்க கடைக்கு கிளம்பி போயிட்டு இருந்தப்ப ஜே எப்பயுமே இந்த மாதிரி தூங்க மாட்டாரு, எதுக்கு இப்ப மட்டும் இப்படி தூங்குறாரு, அதுவும் பெட்ஷீட் போட்டு தூங்குறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே போயிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விதமான சந்தேகம் வருது. சரி, முதல் வேலையா நம்ம போயிட்டு எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கடைக்கு கூட போகாம பாதி வழியிலே வேக வேகமா வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. இதுக்கப்புறம் நோவா ஜே போத்திருந்த அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த பெட்ஷீட்டுக்குள்ளார ஜே பாம்பு மாதிரி கை கால் எல்லாத்தையுமே பின்னிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருந்திருக்க. இதை பார்த்த நோவா, ஜெய் பாம்பு அடிச்சதுனால இவருக்கு இந்த மாதிரி ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறமா இவங்க உடனடியா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாமியாரை பார்த்து இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இது கூடவே அந்த சாமியார வீட்டுக்கு கையோடு கூட்டிட்டு வராங்க. ஜேவை பார்த்தா அந்த சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜேவோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய சைஸ் வெள்ளை கலர் பாம்புடைய ஆத்மா இருக்கு, இது என்னோட கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவரு நோவாவை திரும்பி பார்த்து, நீங்க பாம்புக்கு எதனாச்சும் கஷ்டம் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுக்கப்புறமா தான் நோவா இந்த விஷயத்த ரொம்பவே டீட்டெயிலா சொல்றாங்க. உள்ள நாங்க பாம்பை பார்த்தோம், ஒரு பாம்பு அடிச்சோம் அப்படின்னு. இது கிட்ட அந்த சாமியார், அந்த பாம்பு கிட்ட இருந்து உங்களோட புருஷனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட நோவா அழுதுகிட்டே, அப்படி மட்டும் சொல்லாதீங்க,
என்னை எப்படியாச்சும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அவரு அந்த பேஸ்மெண்ட்லயே வச்சு நிறைய சம்பிரதாயம் எல்லாம் நீங்க பண்ணணும், நிறைய சாங்கியங்கள் படையெல்லாம் நீங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்காரு. இதுக்கப்புறம் நோவாவும் சாமியார் சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களையும் பண்ணி அங்க சில படையல் வச்சு கும்பிட்டு இருக்காங்க. இதே மாதிரி நோவா ஒரு வருஷமா அந்த இடத்துல சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஜேவும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகிக்கிட்டே வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம பார்த்தா இந்த மூணு ஸ்டோரியுமே பயங்கர த்ரில்லிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல எந்த ஸ்டோரி ரொம்பவே த்ரில்லிங்கா இருந்தது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நான் இதே மாதிரி இன்னும் சில த்ரில்லிங்கான ஸ்டோரிஸோட உங்களை சந்திக்கிறேன். ஸ்டீச்சு.